மாப்பிள்ள தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கருப்பையா சாமிக்கு வேண்டிக்கிட்டு ஏழு கல் எடுக்கணும், நல்லதே நடக்குமா. அதனால பாறையை குடைஞ்சி ஆட்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்களும் பண்றாங்க. பாறையை குடைஞ்சி மக்களை மலையெல்லாம் அழிக்கிறாங்க. இல்லங்க, சாமிக்கு ஏழு கல் எடுக்கணும் அவ்வளவு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அழிக்கிட்டு இருக்கோம். அதுக்கே மலையெல்லாம் உடைச்சு மலை உடைக்கலப்பா, பாறை தானே உடைக்கிறோம். எதை உடைச்சாலும் உங்க கட்சிக்கு ஒண்ணு தானே, எதை உடைச்சாலும் உங்க கட்சிக்கு ஒண்ணு தானே. கொல்லிமலையோட முக்கியமான வியூ பாயிண்ட், அருமையா இருக்குப்பா. வந்ததுக்கான முழு மகிழ்ச்சி இங்க வந்ததுக்கு அப்புறம் சாமி சாமி போது சாமி செவன் சாட்டில் விடலக்கா, அதுதாக்கா இங்க விட்டாச்சு அடிச்சாலும் அட்டு போலோம். யாரா இவங்க பைத்தியக்கார வயல ஐயாவோட பக்கத்துல வர வர ஆன்மீகம் அதிகரிக்குதுப்பா. இதுதானே அங்கேயும் சொன்னா, இங்க இருக்கு இங்க இருக்குன்னு கொஞ்சம் தூரம் தானே. இல்ல எங்களுக்கு யாரும் அப்படி சொன்னது இல்ல. கொல்லிமலையோட மொத்த அழகையும் நம்ம இங்கேருந்து பாக்குறோம். ஜெயிச்சிட்டோம். வாரமா வச்சுட்டு மேல போங்க. கோவிந்தா கோவிந்தா என்னடா அழைச்சல அழைச்சல திட்டி திட்டின்னு புறப்பட்டதுரா. அது Thank you.
போறீங்க? ஒரு வழியா நாங்க வந்து கருப்பங்குடிக்கு வந்துட்டோம். கொல்லிமலை உள்ள வந்தாச்சு. ஜெயிச்சிட்டு மாறாவா பாருங்க, இதுதான் அந்த கோயில். நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டோட வந்தோம், பயங்கரமா இருக்கும்ட்டு. ஆனா சாமி சின்ன ஒரு குடிசை கோயில் தான், உள்ள நல்லா இருக்கு. ரொம்ப சக்தி வந்து அருள்வாய்ந்த சாமி நினைக்கிறேன். வாங்க அங்க போய் பார்க்கலாம். ஓகேவா? போங்க போங்க, சீக்கிரமா போங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இருக்கு. கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸே பயங்கரமா இருக்கு. நிறைய வேண்டுதல் எல்லாம் பண்ணா உடனே எல்லாமே நிறைவேற மாட்டுது. அப்படியே அப்படி கோயிலா இருக்க மாட்டேங்குது. கொல்லிமலையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. தாராளமா அதிக 1000 அடிக்கு மேல தான் இருக்கு நினைக்கிறேன். 1000 அடிக்கு மேல தான் இருக்கும். இங்க பாருங்க, எங்கால வராப்புல 07 போட்டோகிராஃபியோட வீடியோகிராஃபர் வராருங்க. இவருதான் இந்த வீடியோகிராஃபர். மூச்சு வாங்கி நுரதள்ளி இறந்து நுரதள்ளி போய் வந்திருக்காப்புல. பாருங்க இவ்வளவு வேண்டுதல். இதுதான் நம்ம பெரிய கருப்பசாமி சாமி கோயில். இதாங்க அந்த கருப்பசாமி. எவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி தெரியல, ஆனால் ஒரு குடிசையில் தான் இருக்காங்க. அவ்வளோ சக்தி வந்தது. எவ்வளோ கொல்லிமலை வரவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வராமல் போனதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் கொல்லிமலைக்கு வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க.